السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று நீங்கள் இறை அச்சத்தை மேற்கொள்வதற்காக உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் அருளால் நமக்கு இன்னொரு ரமலானை கடக்கும் வாய்ப்பு கிடைத்து வருகிறது. நேற்றிலிருந்து ரமலான் ஆரம்பமாகியுள்ளது. இந்த மாதத்தில் முஸ்லிம்களில் பெரும்பாலார் நோன்புடன் பள்ளியில் தொழுகைகள் மற்றும் தராவீக்காக வருகின்றனர். அதில் கவனம் ஏற்படுகிறது. நமது பள்ளிகளில் கூட மற்ற நாட்களை விட மக்கள் அதிகமாக வருகின்றனர். நான் ஓதிய வசனம் தற்போது எம்டிஏவிலும் நினைவூட்டுவதற்காக அதிகமாக ஓதப்படுகிறது. நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதன் நோக்கம் இறை எச்சம் பெறுவதற்காகும். முந்தைய மார்க்கங்களிலும் அதற்காகவே நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதன் நோக்கம் இறை எச்சம் பெறுவதாகும். தற்போது அம்மார்க்கங்களை ஏற்றுக்கொண்டவர்களிடம் அந்த போதனைகள் பெயரளவிலும் இல்லை, செயலளவிலும் இல்லை. அவர்களிடம் இறை எச்சமும் இல்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு நிரந்தரமான மார்க்கமாகும். மறுமை வரை நிலைநிற்கக்கூடிய மார்க்கமாகும். அதன் போதனை நிரந்தரமானதாகும். திருக்குர்ஆன் உலகில் எல்லா விளிம்புகளிலும் அதன் அசல் நிலையில் நிற்கிறது. மேலும் இறை எச்சத்தை கை கொள்பவர்களுக்கு நேர்வழி காட்டுவதாக உள்ளது. அல்லது அதன் போதனைப்படி அமல் செய்பவர்கள் தக்வாயின்படி நடப்பவர்களாக இருப்பதற்கு அது வழிகாட்டியாக உள்ளது. பிறகு இறுதி காலத்தில் நமது சீர்திருத்தம் மற்றும் திருக்குர்ஆனின் பரப்புதலுக்காகவும் அதன்படி அமல் செய்வதற்கு கவனமூட்டுவதற்காகவும் வழிகாட்டியாகவும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். மேலும் நமக்கு அன்னாரை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பும் தந்துள்ளான். ஆகவே அகமதிகளாகிய நமக்கு பெரும் பொறுப்பு உள்ளது. நோன்பின் உண்மைத்துவத்தை நாம் புரிய வேண்டும். ரமலானின் நோக்கத்தை நாம் புரிய வேண்டும். அது தக்வாவை உருவாக்குவதும் தக்வாவில் முன்னேறுவதுமாகும். இந்த வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் நோன்பு குறித்த கட்டளையின் விவரங்கள் கூறப்பட்டுள்ளன. திருக்குர்ஆனை ஓதுதல், அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுதல், துஆவின் பக்கம் கவனம் செலுத்துதல் குறித்து அதில் கூறப்பட்டுள்ளது. இவை அனைத்தின் சுருக்கம் இந்த வசனத்தின் ஒரு சொல்லில் கூறப்பட்டுவிட்டது. அதாவது,
நோக்கம் இறை எச்சம் ஆகும். அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி அமல் செய்தல் மற்றும் அவனது கட்டளைகளின் பக்கம் கவனம் செலுத்துதல் மூலம் இம்மாதத்தில் குறிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் அவை உங்கள் வாழ்வின் நிரந்தரமாக பங்கு பெறுவதற்கு காரணமாக அமைய வேண்டும். ஆகவே ரமலானில் நாம் தக்வாவை பெறுவதற்காக முயற்சிக்கிறோம் அல்லது முயற்சி செய்பவர்களாக இருக்கிறோம் எனில் நமது இபாதத்தில் கவனம் ஏற்படும். நாம் தக்வாவின்படி நடக்க முயற்சி செய்வோம் என்றால், நோன்பு வைப்போம் என்றால், பாபத்திலிருந்து தப்புவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ்வின் கட்டளைகளை தேடி அமல் செய்வதற்கு கவனமும் ஏற்படும். நாம் தீமைகளிலிருந்து தப்பவில்லை என்றால், தீமைகள் நமது வாழ்வின் தாக்கம் ஏற்படுத்துகின்றன என்றால் அல்லது மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் அதனை விடுவதன் மூலமே நோன்பின் நோக்கம் நிறைவேறும். நாம் அவற்றை விடவில்லை என்றால் நோன்பின் நோக்கம் நிறைவேறாது. இதுவே தக்வாவாகும். நாம் நோன்பு பிடித்தும் கூட நம்மிடம் தற்பெருமை இருக்குமென்றால், நமது பணிகளில் நமக்கு அளவற்ற பெருமை இருக்குமென்றால், சுயநலம் பேணும் பழக்கம் இருக்குமென்றால், மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமென்றால், தம் கீழ் உள்ளவர்கள் தம்மை புகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அவர்கள் பாராட்டினால் அதில் மகிழ்ச்சி அடைந்தால் அல்லது அதற்காக விரும்பினால் அது தக்வா இல்லை. நோன்பில் சண்டை சச்சரவு பொய் குழப்பம் விளைவித்தல்களிலிருந்து தப்பவில்லை என்றால் தக்வா இல்லை. நோன்பில் இபாதத் மற்றும் துவாவிலும் நற்செயல்களிலும் நேரத்தை செலவழிக்கவில்லை என்றால் தக்வா இல்லை. நோன்பின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றவில்லை. ஆகவே ரமலானில் தீமைகளை விட்டுவிடுவது, நன்மைகளை கைக்கொள்வது மூலம் நோன்பின் நோக்கம் நிறைவேறும். மனிதன் இதில் உறுதியாக நிற்க முயற்சி செய்தால் பிறகுதான் உண்மையில் நோன்பின் நோக்கத்தை நிறைவேற்றியவராவார். அதுவன்றி வெறும் பட்டினி கிடப்பதுதான். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் உங்களை குறித்து ஆய்வு செய்யவில்லை என்றால் நீங்கள் வெறுமே பட்டினி கிடப்பதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. சிலர் நோன்பின் பெயராலேயே பொய் சொல்கின்றார்கள், பசியுடன் கூட இருப்பதில்லை, நான் நோன்பு வைத்துள்ளேன் என்று கூறுகின்றார்கள், ஆனால் நோன்பு வைப்பதில்லை. அவர்கள் தமது உணவு பானத்திலிருந்தும் கூட விலகி இருக்கவில்லை. அல்லாஹ்வுக்காக சில மணி நேரம் உண்ணல் குடித்தலிலிருந்து விலகி இருக்க முடியவில்லை. அத்தகையோர் மற்ற விஷயங்களில் தமது நஃப்ஸின் மீது எவ்வாறு அடக்கி வைப்பார்கள்? நேற்று ஒரு விஷயம், முஸ்லீம்களின் நோன்புகள் குறித்து ஒரு ஆய்வு வெளியாகியுள்ளது. அதில் அவர்கள் விளக்கியுள்ளார்கள், பெரும்பாலான இளைஞர்கள் காட்டுவதற்காக நோன்பு வைக்கின்றார்கள். அவர்களுக்கு நோன்பின் நோக்கம் குறித்து எதுவும் தெரியவில்லை. ஒரு இளைஞரிடம் அவர்கள் நேர்காணல் செய்தார்கள். நேர்காணல் செய்பவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லது மார்க்கம் இல்லாதவர். அந்த இளைஞர் கூறுகின்றார், அப்பேட்டி எடுக்கப்பட்ட அந்த இளைஞர் கூறுகின்றார், நான் காலையில் சஹரி உண்டு குடும்பத்தினருடன் நோன்பு வைத்தேன். மிகவும் முறையாக எமது வீட்டில் நோன்பு வைக்கவும் திறக்கவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனது தாயார் 64 வயது, சர்க்கரை நோயாளியும் கூட, இருந்தும் நோன்பு வைக்கின்றார். மிகவும் கவனமாக எங்களுக்காக நோன்பு திறப்பதற்காக விதவிதமாக உணவுகளை தயார் செய்கிறார். இப்போது வீட்டிற்கு சென்று இஃப்தாரி உண்போம். அந்த இளைஞர் மேலும் கூறுகிறார், ஆனால் உண்மை என்னவென்றால் சமுதாய அழுத்தத்தினால்தான், வீட்டில் உள்ளவர்களுக்கு நான் நோன்பு வைத்திருப்பதாக காட்டுவதற்காகத்தான் நான் இன்று காலையில் சஹரி உண்டேன். ஆனால் மதியம் கூட மீனும் சிப்ஸும் சாப்பிட்டு வந்துள்ளேன். கூறுகின்றார், இங்கு இங்கிலாந்தில் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நோன்பு நோக்கின்றனர். இதுவே பலரின் நோன்பாக உள்ளது. இன்னும் சிலர் நாள் முழுவதும் பட்டினியாக இருக்கவும் செய்கின்றனர். ஆனால் தொழுகை இபாதத்துகளில் இருக்க வேண்டிய அளவுக்கு கவனம் இருப்பதில்லை. அரைகுறையாக தொழுது விடுகின்றனர். அவ்வளவுதான், அல்லாஹ்வின் ஏவல் விளக்கல் கட்டளைகள் குறித்து எந்த கவனமும் இருப்பதில்லை. அந்த நோன்புகளும் அல்லாஹ்வுக்குரிய
நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. தக்வாவை உருவாக்குவதற்காகவே நோன்பு கடமை என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை. ஆகவே அகமதிகளுக்கு பெரும் பொறுப்பு உள்ளது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் எவ்வாறு நோன்பின் கடமைகளை நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டானோ அவற்றை அதன் கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். தக்வா என்றால் என்ன என்று புரிய முயல வேண்டும். மேலும் அதனை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதை புரிய வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தக்வா சம்பந்தமாக தக்வா உள்ளவர் யார் என்று கூறியுள்ளார்கள். உண்மையான நிம்மதியும் ரசனையும் தக்வா மூலமே பிறக்கிறது. உலக ரசனைகளில் எந்த இன்பமும் இல்லை. எவ்வாறு நாம் நன்மைகளை செய்ய வேண்டும்? மனிதன் உண்மையான மூமின் ஆவதற்கு தமது ஒவ்வொரு பணியையும் அவனது திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டும். அதுவே ஒரு மூமினையும் காஃபிரையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது என்றும் மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் இறை ஞானத்தில் முன்னேறவும் அதனை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமது இறை ஞானத்தில் முன்னேற்றம் பெற வேண்டும். அதே இடத்தில் நின்றுவிடுபவர்களாக இருக்கக்கூடாது. சமுதாயத்தின் அழுத்தத்திற்காக பிறருக்கு காட்டுவதற்காக நோன்பு வைப்பவர்களாகவும் இருக்கக்கூடாது. நான் முன்னர் உதாரணமாக கூறிய மனிதர்களைப் போன்று இல்லாமல் தக்வாவில் முன்னேறுபவர்களாக இருக்க வேண்டும். நான் தக்வாவில் முன்னேறுவதற்காக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பல்வேறு மேற்கோள்களை கூறுகின்றேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக நாம் தக்வாவில் செல்வதற்கு போதனை செய்தவாறு தனது ஓர் இல்ஹாமை குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள், முந்தைய எல்லா பரிசுத்தமான இறை வேதங்களின் சுருக்கம் தக்வாதான் என்று கூறியவாறு விளக்குகின்றார்கள். நேற்று கூறுகின்றார்கள், நேற்று அதாவது 22 ஜூன் 1899 எனக்கு ஒரு இல்ஹாம் அல்லாஹ்விடமிருந்து பலமுறை வந்தது. நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாகுங்கள். அல்லாஹ்வின் நுட்பமான வழிகளில் செல்லுங்கள். தக்வாவின் நுட்பமான வழிகளில் செல்லுங்கள். அல்லாஹ் உங்களுடன் இருப்பான். கூறுகின்றார்கள், இதனால் என் உள்ளத்தில் பெரும் கவலை ஏற்பட்டது. நான் என்ன செய்வேன்? ஜமாத்து உண்மையான தக்வா மற்றும் தூய்மையை பெற வேண்டும். மேலும் கூறுகின்றார்கள், நான் எவ்வளவு துவா செய்கிறேன் என்றால் துவா செய்து செய்து மிகவும் பலகீனமாகி விடுகிறேன். சில நேரங்களில் இதனால் மயக்கமும் அழிவும் வந்துவிடும் அளவுக்கு நிலைமையாகிவிடுகிறது. கூறினார்கள், ஒரு ஜமாத்து இறைவனின் பார்வையில் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகாத வரை இறைவனின் உதவிகள் அவர்களுக்கு கிடைக்க முடியாது. கூறுகின்றார்கள், தக்வா என்பது முந்தைய எல்லா பரிசுத்தமான வேதங்களின் போதனைகளின் சுருக்கமாகும். தௌராத் மற்றும் இஞ்சியலின் போதனையிலும் திருக்குர்ஆனிலும் தக்வா என்ற ஒரு சொல்லின் மூலம் அல்லாஹ்வின் முழுமையான மகத்துவமான விருப்பத்தை தெரிவித்துவிட்டது. தக்வா என்பது முந்தைய எல்லா பரிசுத்தமான வேதங்களின் போதனைகளின் சுருக்கமாகும். தௌராத் மற்றும் இஞ்சியலின் போதனையின் சுருக்கமும் ஆகும். திருக்குர்ஆன் தக்வா என்ற ஒரு சொல்லின் மூலம் அல்லாஹ்வின் முழுமையான மகத்தான விருப்பத்தை தெரிவித்துவிட்டது. கூறுகிறார்கள், ஜமாத்தில் உண்மையான இறை அச்சம் உள்ளவர்கள் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவர்கள் மற்றும் அல்லாஹ்விடம் தனித்து விடுபவர்களை பிரித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்களிடம் சில மார்க்க பணிகளை ஒப்படைக்க விரும்புகின்றேன் என்றும் பிறகு உலகின் கவலையில் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள்
இரவும் பகலும் செத்துப்போன உலகிற்காக வாழ்வை காப்பாற்ற நினைப்பவர்களை நான் சிறிதும் பொருட்படுத்த மாட்டேன். இதுவே அன்னாரின் கவலையாக இருந்தது. மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், எனது ஜமாத்தின் ஒவ்வொரு தனி நபரும் தக்வாவின் வழி செல்பவராக இருக்க வேண்டும். அவர்களை உலகியல் கவலை தின்றுவிடக்கூடாது. மேலும் தக்வாவின்படி செல்வதே ஷரியத்தின் சுருக்கமாகும். நீங்கள் துவா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என விரும்பினால் தக்வாவின்படி நடங்கள் என்று கூறியவாறு அன்னார் விளக்குகிறார்கள். நீங்கள் தக்வாவின் வழிகளை கை கொள்ளுங்கள். ஏனென்றால் தக்வா எத்தகைய விஷயம் என்றால் அதனை ஷரியத்தின் சுருக்கம் என்று கூறலாம். தொடர்ந்து அஹ்மதிகளை ஒழித்து அன்னார் கூறுகின்றார்கள், ஷரியத்தை சுருக்கமாக கூறுவதாயின் ஷரியத்தின் சத்து தக்வாவாகும். தக்வாவின் படித்தரங்கள் நிறைய உள்ளன. ஆனால் உண்மையின் தேட்டம் உள்ளவராக ஆரம்ப படித்தரங்களை உறுதியுடன் நிறைவேற்றினால் அந்த நன்னம்பிக்கை மற்றும் கலங்கமின்மை காரணத்தால் உயர்தரத்தை பெற்றுவிடுவார். நிரந்தர தன்மையுடன் சிறிய மற்றும் பெரிய எல்லா நன்மையிலும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தாலா இறை எச்சம் உள்ளவர்களின் துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாகும். அல்லாஹ்வின் வாக்குறுதியில் மாறுபாடு இருக்காது. அவன் வாக்குறுதியை மீறுவதில்லை. இன் அல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மியாத் என்று அவனே கூறியது போன்று. ஆகவே துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தக்வா ஒரு அடிப்படையான நிபந்தனையாகும். அதனை மாற்ற முடியாது. துவா ஒப்புக்கொள்ளப்பட தக்வா எந்த நிலையிலும் மிக மிக அவசியமானதாகும். கூறுகிறார்கள், ஒரு மனிதன் கவனமற்றவனாகவும் வழி தவறியவனாகவும் இருந்து கொண்டு துவா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என விரும்பினால் அவன் ஒரு முட்டாளும் அறிவற்றவனும் அல்லவா? எனவே நமது ஜமாத்தில் ஒவ்வொருவரும் முடிந்தவரை தக்வாவின் வழிகளில் அடியெடுத்து வைக்க வேண்டும். அதன் மூலம் துவா கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும். மேலும் ஈமான் அதிகமாகவும் செய்யும். ஆகவே ரமதானில் இருந்து பலன் பெற இது அடிப்படை மருந்தாகும். நமது நோன்பு மற்றும் நமது ஒவ்வொரு அமலும் தக்வாவை பெறுவதற்காகவே இருக்க வேண்டும். நிறைய பேர் கூறுகின்றார்கள், நாங்கள் நிறைய துவா செய்தோம், ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. அவர்கள் முதலில் தமக்குள் பார்க்க வேண்டும். தமக்குள் மார்க்கம் மிகைத்துள்ளதா, தக்வாவின்படி நாம் நடக்கின்றோமா, அல்லது உலகியல் கலப்பு உள்ளதா என தம்மை தாமே அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அது ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு இதுவும் ஒரு நிபந்தனையாகும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், உள்ளபடியே இறை எச்சம் உள்ளவர்களுக்கு பெரும் வாக்குறுதிகள் உள்ளன. அதனை விட அதிகமாக என்ன வேண்டும்? அதாவது அல்லாஹ் இறை எச்சம் உள்ளவர்களின் வெளியாகி விடுகின்றான். இறைவனிடம் நாங்கள் நெருக்கத்தை பெற்றுள்ளோம் என்று கூறக்கூடிய ஒருவரிடம் தக்வா இல்லையென்றால் அவர் பொய்யராவார். இன்னும் சொல்வதாயின் அவர் கட்டுப்படாமையும் பாவத்திலும் வாழ்வை கழிப்பவராவார். அதனை அழிப்பதற்கு வழி தக்வாவை கை கொள்வதாகும். தக்வாவின் மூலமே அந்த வாழ்வை அழித்து நல்விளைவை பெற முடியும். கூறுகின்றார்கள், பொருளாதார நெருக்கடி மற்றும் மற்ற நெருக்கடியிலிருந்து விடுபடும் வழி தக்வாவே ஆகும். அல்லாஹ் கூறுகின்றான், மையத்தக்கில்லாஹ யஜலஹு மஹரஜன் வயர்சுக்கு மின் ஹைது லா யஹ்தசிப். அல்லாஹ் இறைச்சம் உள்ளவருக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் வெளியேற்றத்தை ஏற்படுத்துகின்றான். அவருக்கு மறைவிலிருந்து மாசற்ற வாழ்விற்கான வழியை ஏற்பாடு செய்து தருகின்றான். அவருக்கு தெரியாத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரம் வழங்குகின்றான். ஆகவே இதனை நினைவில் கொள்ள வேண்டும். மையத்தக்கில்லாஹ யஜல்லஹு மஹரஜன், இதனை மனிதன் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் தக்வாவின்படி நடப்பதற்கு கவனம் ஏற்படும். கூறுகின்றார்கள், மிகவும் சிந்தித்து பாருங்கள், மனிதன்
உலகில் விரும்புவது என்ன? மனிதன் உலகில் விரும்பும் பெரும் விருப்பம் இதுவாகும், அதாவது சுகமும் நிம்மதியும் வேண்டும். அதற்காக அல்லாஹ் ஒரே ஒரு வழியைத்தான் வைத்துள்ளான், அது தக்வாவின் வழி என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில் அதனை திருக்குர்ஆனின் வழி என்று கூறலாம், அல்லது அதனை சிராத்தில் முஸ்தகீம் என்றும் கூறலாம். குஃபார்களிடம் செல்வமும் பொருள்களும் இருக்கின்றன என்று ஒருவர் கூறலாம், அவர்கள் அதன் மூலம் உல்லாசமாக வாழ்கின்றார்களே கூறுகின்றார்கள். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், அவர்கள் உலகத்தின் பார்வையில் இன்னும் சொல்வதாயின் கீழ்மை நிலையில் உள்ள உலகின் பார்வையில் வெளிப்படையானதை வணங்குபவர்களின் பார்வையில் மகிழ்ச்சிக்குரியவதாக தென்படலாம் அவர்களின் வாழ்வு. ஆனால் உண்மையில் அவர்கள் ஒரு எரிச்சலில் வேதனையில் பீடிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் தோற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் அத்தகையோரின் உள்ளத்தை பார்க்கிறேன். அவர்கள் ஒரு நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுவது போன்று, இன்னா தன்னல் காஃபிரீன சலாசில வாகலாலன்னு சாயிரா, நிச்சயமாக நாம் காஃபிர்களுக்கு விலங்குகளை கொண்ட நரகத்தை தயார் செய்துள்ளோம். அவர்கள் நன்மையின் பக்கம் வரவே முடியாது. அது எத்தகைய விலங்குகள் என்றால், இறைவன் பக்கமே வர முடியாமல் எத்தகைய அழுத்தம் ஏற்படுத்துகிறது என்றால், அவர்களின் நிலை மிருகங்களை விட மோசமாகி விடுகிறது. அவர்களின் கண்கள் எப்போதும் உலகின் பக்கமே குனிந்துள்ளது, பூமியின் பக்கம் குனிந்திருக்கிறது. சொல்கிறார்கள், உள்ளுக்குள்ளேயே ஒரு சூடும் எரிச்சலும் அவர்களை எரித்து கொண்டிருக்கிறது. அவர்களின் செல்வத்தில் குறைவு ஏற்பட்டால், வழக்கப்படி நடக்க வேண்டியதில் மாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் எரிகிறார்கள். எந்த அளவுக்கு எனில், அதனால் அவர்கள் பைத்தியமாகி விடுகிறார்கள். நீதிமன்றங்களுக்கு மாறி மாறி செல்ல தொடங்குகின்றனர். உள்ளபடி ஒரு மார்க்கமற்ற மனிதன் ஒரு நெருப்பை விட குறைந்தவன் அல்லன். அவன் தனது நெருப்பினால் எரிந்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறான பல காட்சிகளை நாம் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். அவர்களுக்கு நிம்மதியும் நிலைப்பாடும் கிடைப்பதில்லை. அது ஆறுதலான மகிழ்ச்சியான வாழ்வின் மூலமே கிடைக்க முடியும். உதாரணமாக, ஒரு குடிகாரர் மது அருந்திவிட்டு மீண்டும் கேட்கிறார், கேட்டுக்கொண்டே செல்கிறார். அவரிடம் ஒரு சூடு காணப்படுகிறது. அதே போன்று ஒரு உலகியல்வாதி ஒரு நெருப்பில் இருக்கிறார். அவரது ஆசைகளின் நெருப்பு ஒரு வினாடி கூட அணைவதில்லை. உண்மையான நல்ல நிலை ஒரு இறைச்சம் உள்ளவருக்கு தான் கிடைக்கிறது. அவருக்காக இரண்டு ஜன்னத்துகள் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். உண்மையான இன்பமும் ரசனையும் தக்வாவை சார்ந்தது என்று விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், ஓர் இறைச்சம் உள்ளவர் நல்ல மகிழ்ச்சியை ஒரு குடிசையில் கூட பெற முடியும். ஆனால் உல்லாச பிரியரான ஒரு உலகியல்வாதிக்கு மகத்தான ஒரு மாளிகையில் கூட அது கிடைக்க முடியாது. தண்ணீரையும் தக்வாவும் வாழ்வின் நோக்கமாக இருந்தால், பெரிய பெரிய செல்வந்தர்களினால் அதனை பெற முடியாத நிலையிலும் குறைவான வசதிகளில் கூட மனிதன் நன்றாக வாழ முடியும், நிம்மதியும் ரசனையும் பெற முடியும். கூறுகிறார்கள், எந்த அளவுக்கு அதிகமாக உலகம் கிடைக்கிறதோ அதே அளவுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகம் வருகிறது. எனவே நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான நிம்மதியும் இன்பமும் உலகவாதியின் பங்கில் இல்லை. பொருள் அதிகமாக இருந்தால் நல்ல ஆடை அல்லது உணவு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்காதீர்கள், ஒருபோதும் இல்லை. மாறாக அதன் வட்டம் தக்வாவில் தான் உள்ளது. அவை அனைத்திலிருந்தும் தெரிய வருவதாவது, உண்மையான தக்வா இல்லாமல் ஒரு நிம்மதியோ மகிழ்ச்சியோ கிடைக்க முடியாது. அறிந்து கொள்ள வேண்டும், தக்வாவுக்கு பல கிளைகள் உள்ளன, சிலந்தி வலைகளை போன்று பரவியுள்ளன. தக்வா என்பது மனிதனின் எல்லா உறுப்புகளான நாவு, கொள்கைகள் மற்றும் நல்லொழுக்கங்கள் சம்பந்தப்பட்டதாகும். கொள்கைகளில் தக்வா இருக்க வேண்டும், நாவிலும் தக்வா இருக்க வேண்டும்.
பொதுவான ஒழுக்கங்களிலும் தக்வா இருக்க வேண்டும். நோன்பு சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் உள்ளது, நோன்பாளி தமது நாவை தூய்மையாக வைக்க வேண்டும். சண்டை சச்சரவு வந்தால் நான் நோன்பாளி என்று கூற வேண்டும். உமது இந்த வார்த்தைகளுக்கு என்னால் பதில் தர இயலாது என்று கூற வேண்டும். மிக நுட்பமான பிரச்சனைகள் நாவினால் உருவாகின்றன. பெரும்பாலும் தக்வாவிலிருந்து விலகி ஒரு விஷயத்தை கூறும்போது ஒருவர் அதில் மகிழ்ச்சியடைகிறார். நான் இவ்வாறு கூறிவிட்டேன், இவ்வாறு கூறினேன் என்கிறார். ஆனால் அது தீயதாக இருக்கிறது. இப்போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு பெரியவரை ஒரு உலகியல்வாதி விருந்து கழைத்தார். இந்த நுட்பத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது. பெரும் விஷயங்களான சண்டை சச்சரவு செய்வது மட்டுமின்றி சுயநலம் காட்டுதல் ஆகியவையும் கூட நாவினால் ஏற்படும் பாவங்களும் கூட தக்வாவின் குறைவினாலாகும். கூறினார்கள், ஒரு உலகியல்வாதி ஒரு பெரியவரை விருந்து கழைத்தார். அந்த பெரியவர் உண்பதற்காக வந்ததும் அந்த தற்பெருமை கொண்ட உலகியல்வாதி, நான் முதல் ஹஜ் செய்துவிட்டு வரும்போது வாங்கி வந்த பருப்பை கொண்டு வா என்றார். பிறகு இரண்டாவது ஹஜ்ஜில் வாங்கி வந்த பருப்பை கொண்டு வா என்றார். பிறகு மூன்றாவது ஹஜ்ஜில் வாங்கி வந்த பருப்பை கொண்டு வா என்றார். அந்த பெரியவர் அந்த உலகியல்வாதியை பார்த்து கூறினார், நீ மிகவும் கருணை காட்டத்தக்கவனாக இருக்கிறாய். உனது மூன்று வார்த்தைகளின் மூலம் நீ உனது மூன்று ஹஜ்ஜையும் நாசமாக்கிவிட்டாய். உலகிற்கு காட்டுவதற்கான ஹஜ் ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்யப்பட்டதாக இல்லை, அது தக்வாவை விட்டும் மிகவும் தூர விலகியதாக உள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், அந்த பெரியவர் கூறினார், இவ்வாறு கூறுவதில் உனது நோக்கம் நீ மூன்று முறை ஹஜ் செய்ததை எடுத்து காட்டுவதாக உள்ளது. ஆகவே நாவை பேணி வருமாறு இறைவன் கூறுகின்றான். அர்த்தமற்ற, வீணான, நோக்கமற்ற, தேவையில்லாத வார்த்தைகளில் இருந்து விலக வேண்டும். ஆகவே நாவை பிறருக்கு கஷ்டம் தருவதிலிருந்தும் விலக்குவதற்காக மட்டுமே கட்டளை இல்லை, மாறாக தமது பெருமையை காட்டுதல் ஆகியவற்றிலிருந்தும் கூட ஆகியவையும் கூட நன்மையிலிருந்து தூர விலக்குபவையாக உள்ளன. குவாவிலிருந்து தூர விலக்கி வைப்பவையாக உள்ளன. இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். கூறுகின்றார்கள், பாருங்கள், அல்லாஹ் இய்யாக நஅபுது என்ற போதனை தந்துள்ளான். மனிதன் தனது சக்திகளை முற்றிலும் நம்பிவிடக்கூடாது என்பதற்காகவும், இறைவனை விட்டு தூர விலகி போய்விடலாம் என்பதனால்தான் ஒய்யாக்க நஸ்தாயினையும் சேர்த்து கூறியுள்ளான். நான் இபாதத் செய்கிறேன் என்றால் எனக்கு சக்தி இருக்கிறது செய்கிறேன் என்று நினைக்காதீர்கள். மாறாக அல்லாஹ்வின் உதவி இல்லை என்றால் அவனது தூய இருப்பு உங்களுக்கு வாய்ப்பும் தகுதியும் வழங்கவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இய்யாக அபுது என்று கூறவில்லை. இதில் தனது நஃப்ஸின் முற்படுத்துதலின் வாடை உள்ளது. அதாவது நான் ஏதோ செய்கிறேன் என்ற எண்ணம் வருகிறது, அதுவும் தக்வாவுக்கு எதிரானதாகும். கூறுகின்றார்கள், தக்வா மனிதனை முழுமையாக எடுத்துக்கொள்கின்றது. நாவினால் மனிதன் தக்வாவிலிருந்து விலகிவிடுகின்றான். ஒவ்வொரு விவகாரத்திலும் தக்வா அவசியமாகும். நாவினால் மனிதன் தக்வாவிலிருந்து விலகிவிடுகின்றான். மனிதன் நாவினால் தற்பெருமையாக பேசுகின்றான். நாவினால்தான் ஃபிரௌனிய பண்பு உருவாகிறது. பெரும்பாலான மக்கள் வாதம் செய்கிறார்கள், அதேபோன்று நாவினால் மட்டும்தான் மறைவான செயல்களை பகட்டான காரியங்களாக மனிதன் ஆக்கிவிடுகின்றான். நாவிலிருந்து வீணான விஷயங்கள் மிக விரைவாக வெளிப்படுகின்றன. கூறுகின்றார்கள், ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, எந்த மனிதன் தொப்புளுக்கு கீழுள்ள உறுப்புகள் மற்றும் நாவின் தீமைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பாரோ அவரது சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பாளியாவேன். விளக்கப்பட்ட பொருள்களை உண்பது பொய் பேசுவதை விட பெரும் தீமையை ஏற்படுத்தாது. அதனால் விளக்கப்பட்ட பொருள்களை உண்பது நல்லதுதான் என்று எவரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம்.
பொய் மற்றும் தவறான வார்த்தைகளை கூறுவது நஷ்டம் விளைவிக்கும் விஷயங்களாகும். நஷ்டம் விளைவிக்கும் விஷயங்கள் ஆகும். அதனால் விளக்கப்பட்டவற்றை உண்பது நல்லது என்று நினைத்துவிட வேண்டாம். அவ்வாறு நினைப்பது முற்றிலும் தவறாகும். நான் கூற வருவதாவது, ஒரு மனிதன் தவிர்க்க முடியாமல் பன்றிக்கறியை சாப்பிட்டு விட்டால் வேறு விஷயம், அதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கியுள்ளான். ஆனால் அவர் நாவினால் பன்றிக்கறி ஆகுமானது என்று ஃபத்வா வழங்கினால் அவர் இஸ்லாத்தை விட்டும் தூர விலகிவிடுகிறார். பிறகு அவர் இஸ்லாத்தை விட்டும் விலகியே போய்விட்டார். கூறுகின்றார்கள், இதன் மூலம் அவர் ஹராமை ஹலால் ஆக்குகிறார். இதிலிருந்து தெரிய வருவதாவது, நாவினால் ஏற்படும் தீமைகள் அபாயகரமானதாகும். எனவே இரையச்சமுள்ளவர் தனது நாவை எப்போதும் பாதுகாப்பாக வைக்கிறார். அவரது நாவிலிருந்து தக்வாவுக்கு மாற்றமான வார்த்தைகள் வெளியாவதிலிருந்து பாதுகாத்து வைக்கிறார். கூறுகின்றார்கள், நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள், நாவு உங்கள் மீது ஆட்சி செய்யக்கூடாது. பிறகு நீங்கள் வீணானவற்றை பேசுவதை விட்டும் தடுத்து வையுங்கள். நோன்பில் இறைவனின் அதிகமான சிக்கர் உள்ளது, பெரும்பாலானவர்கள் செய்கின்றார்கள். அதில் அதிகமாக ஈடுபடுவதுடன் அவசியமில்லாத பேச்சுகளை தவிர்ப்பதிலும் அதிகம் முயல வேண்டும். அதன் மூலம் நோன்பு மற்றும் தக்வாவின் நோக்கம் நிறைவேற வேண்டும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் இறை எச்சம் மற்றும் தூய்மையும் எந்த அளவுக்கு அதில் முன்னேறியுள்ளோம் என்று கவனிக்க வேண்டும். உங்களை நீங்களே அதன் அளவுகோல் திருக்குர்ஆன் ஆகும். அல்லாஹ் இறை எச்சமுள்ளவர்களின் அடையாளங்களுள் ஒன்றாக கூறுகின்றான், அவர்களை அல்லாஹ் உலகின் வெறுக்கத்தக்க பணிகளை செய்வதிலிருந்து அவர்களது பணிகளை தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறான், அதை செய்யாமல் ஆக்கி விடுகின்றான். அவன் கூறுகின்றான், உமை எத்தக்கில்லாஹ ஜல்லஹு மஹ்ரஜன் வயர்சுக்குஹு மின் ஹைது லா யஹ்தசிப், எவர் இறைவனுக்கு பயப்படுகின்றாரோ அவரை ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் தூய வழியில் வெளியேற்றி விடுகின்றார். அவரது நினையாத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்து தருகின்றான். இறை அச்சம் உள்ளவருக்கு இதுவும் ஒரு அடையாளமாகும். அவர் கண்ணியமற்ற பணிகள் செய்யும் அவசியத்தை அவருக்கு வழங்குவதில்லை. அவருக்கு அவன் பொருள்களை தருகிறான். இலக்கற்ற ஆசைகள் அவரது உள்ளத்தில் உருவாவதில்லை. அவை அவரை தேவையுடையவராக்குவதில்லை. அந்த எண்ணங்கள் வருவதில்லை. இதுவும் தக்வாவின் அடையாளமாகும். இது அல்லாஹ் ஓர் இறைச்சம் உள்ளவருடன் நடந்து கொள்ளும் நடைமுறையாகும். கூறுகின்றார்கள், ஒரு கடைக்காரர் நினைக்கிறார் பொய் சொல்லாமல் தனது பணி நடைபெறாது. எனவே அவர் பொய் சொல்வதிலிருந்து அவர் திரும்புவதில்லை. பொய் சொல்வதற்கான நிர்பந்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இது ஒருபோதும் உண்மை இல்லை. அல்லாஹ் இறைச்சம் உள்ளவருக்கு தானே பாதுகாவலனாகி விடுகின்றான். உண்மைக்கு எதிராக நிர்பந்தப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இருந்து அவரை விலக்கி விடுகின்றான். அதாவது பொய் சொல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட விடாமல் பார்த்து கொள்கின்றான். கூறுகின்றார்கள், எவர் அல்லாஹுவை விட்டுவிட்டாரோ அவரை அல்லாஹ்வும் விட்டுவிட்டான். ரஹ்மான் அவரை விட்டுவிட்டால் பிறகு ஷைத்தான் அவரை இணைத்துக் கொள்கின்றான். கூறுகின்றார்கள், அல்லாஹ் பலஹீனமானவன் என்று நினைக்காதீர்கள். அவன் பெருமாற்றலுடையவன். அவன் மீது ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் அவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான். ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, எவர் அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பாரோ அவருக்கு அவனே போதுமானவனாகி விடுகின்றான். எவர் இந்த வசனத்திற்கு முன் கூறப்பட்டிருந்தார்களோ அவர்கள் மார்க்கவாதிகளாவர். அவர்களின் எல்லா கவலைகளும் மார்க்கத்திற்காக இருந்தன. உலகியல் காரியங்களுக்காக அவர்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பை தந்தவர்களாக இருக்கின்றனர். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று ஆறுதல் வழங்கினான். சுருக்கமாக, தக்வாவின் பர்க்கத்துகளுள் ஒன்று அவர்களின் மார்க்க விவகாரங்களிலிருந்து விலக்கி வைக்கின்ற கஷ்டங்களிலிருந்து அகற்றி விடுகின்றான். தக்வா உண்மையாக இருந்தால்
உலகியல் பிரச்சனைகளிலிருந்து விலக்கி விடுகின்றான். அவர்களின் மார்க்க பணிகளில் இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்கின்றான். இந்த அடிப்படையில் கூட எவர் எமது உலகியல் பிரச்சனைகள் இவ்வாறு உள்ளன, மார்க்க பணிகளில் எம்மால் பங்கு பெற முடியாது என்று கூறுவாரோ அவரிடம் சரியான தக்வா இருந்தால் அவர்களின் உலகியல் பணிகளை அவனே தீர்த்து வைத்து விடுகின்றான். பிறகு அவர்களுக்கு மார்க்க பணிகளுக்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. ஹஜ்ரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் நன்மைக்கு இரு பகுதிகள் உள்ளன என்றும், நன்மை செய்பவர்களுடன் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்றும் விளக்கியவாறு கூறுகின்றார்கள். மனிதன் என்னென்ன நன்மைகள் செய்கின்றானோ அது இருவகைப்படும். ஒன்று ஃபர்து, இன்னொன்று நஃபில். ஃபர்து என்னவென்றால், நீங்கள் ஒரு கடனை திருப்பி தருவது போன்றது. வாங்கிய கடனை திருப்பி தருவது ஒருவர் மீது கடமையாகும். ஒரு நன்மைக்கு பகரமாக நன்மை செய்வது கடமையாகும். அவருக்குரிய கடமையை அவர் செய்ய வேண்டும். ஒருவர் நன்மை செய்தார், அவருக்கு பதிலுக்கு நான் நன்மை செய்து விட்டேன் என்பது பெரிய உபகாரம் அல்ல. நன்மை செய்தவருக்கு பிரதிபலனாக நன்மை செய்வது உங்கள் மீது கடமையாகும், அது அவரது உரிமையாகும். அந்த ஃபர்துகளுடன் ஒவ்வொரு நன்மைக்கும் ஒரு நஃபில் நன்மையும் உள்ளது. அதாவது ஒரு நன்மையை அதன் உரிமையை விட அதிகமாக தருவது. கருணை காட்டப்பட்டால் அதற்கு பகரமாக கருணை காட்டுவது மட்டுமின்றி மேலும் அதிகமாக கருணை காட்டுதல். ஒருவர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்தால் அது சமமான நன்மையாகும். ஆனால் அதற்கு மேலும் நன்மை செய்வது அது அவருக்கு மேலும் உதவி செய்வதாகும், அது நஃபில் ஆகும். இது நன்மைகளை முழுமைப்படுத்தவும் நிறைவு செய்யவும் தேவையாகும். அதனால் ஃபர்து ஆனது முழுமையாகவும் அதன் எல்லை வரை கொண்டு செல்வதாகவும் ஆகிவிடுகிறது. அதாவது இதனால் மனிதன் நன்மைக்கு அதற்கு அதிகமாக நன்மை செய்கின்றான். கூறுகின்றார்கள், அதீஸில் வருகிறது, ஃபர்துகளின் முழுமை நன்மைகளின் மூலமாகவே ஏற்படுகிறது. அதாவது அவர்கள் ஜக்காத்துடன் இன்னும் அதிகமாக சதக்காக்கள் தருகின்றனர். அல்லாஹ் அத்தகையோரின் வழியாகிவிடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அத்தகையோரிடம் எனது நட்பு எத்தகையது என்றால் நான் அவர்களது கை கால்களாகிவிடுகின்றேன், அதுபோன்று அவர்கள் பேசுகின்ற நாவு ஆகிவிடுகின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், அத்தகைய மனிதன் மன கிளர்ச்சிகளில் இருந்து தூய்மையாகிவிடுகின்றான். மன எழுச்சிகளை விட்டும் இறை விருப்பத்திற்குள் வந்துவிடுகின்றான். அவனது செயல்களின் விளக்கப்பட்ட காரியங்கள் எதுவும் இருப்பதில்லை. எல்லா செயல்களும் இறைவனது விருப்பத்துக்கு ஏற்பவே இருக்கிறது. இதில் மக்கள் சோதனையில் விழுகிறார்கள் என்றால் அவர்களது செயல் இறைவனது விருப்பத்துக்கு ஏற்ப அமையவில்லை. அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு எதிராக இருந்தால் எதிர்ப்பு ஆரம்பமாகிவிடுகிறது. இறைவனது திருப்தி அவர்களுக்கு எதிராக உள்ளது. அத்தகைய மனிதன் தனது விருப்பத்தின் கீழ் செய்கிறார். உதாரணமாக கோபத்தின் விளைவாக வெளிப்படும் செயலால் வழக்கு போடப்படுகிற நிலையும், வழக்கு போடப்படும் நிலையும், சிறைக்கு செல்லும் நிலையும் ஏற்படுகிறது. எவருக்காவது இந்நிலை ஏற்பட்டால், அதாவது எந்த நிபந்தனையும் இன்றி இறை வேதம் அவரது அமைதிக்கும் அசைவுக்கும் காரணமாக இருக்கும் என்றால், இறைவனுடைய வேதத்துக்கு மாற்றமாக அவரிடம் எந்த ஒரு அசைவும் ஏற்படாது என்றால், அவரது ஒவ்வொரு பணியிலும் இறை வேதத்தின் பக்கமே அவர் திரும்புவார் என்றால் நிச்சயமாக இறை வேதம் அவருக்கு ஆலோசனை வழங்கும். அல்லாஹ் கூறுவது போன்று, வலா ரத்துபின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். ஈரமானதோ காய்ந்ததோ எல்லாமே இந்த ஒளிமிக்க வேதத்தில் கூறப்பட்டே உள்ளது. அதாவது திருக்குர்ஆனில்
ஒவ்வொரு நன்மையும் தீமையும் விளக்கப்பட்டுள்ளது. எவர் அதன்படி அமல் செய்வாரோ அவர் பாதுகாக்கப்படுவார். கூறுகின்றார்கள், நாம் இறை வேதத்திலிருந்து ஆலோசனை பெற விரும்பினால் கண்டிப்பாக நமக்கு ஆலோசனை கிடைக்கும். உலகியல் பணிகளில் மக்களுக்கு சோதனை வருகிறது. எனவே ஏதாவது ஒரு தவறான பணி செய்கிறார்கள். இறை கட்டளையின்படி அமல் செய்வதில்லை. திருக்குறானை பார்ப்பதற்கு பதில் அவனது கட்டளைகளை முன்னிறுத்தாமல் செய்வோம் என்றால் பிறகு மனிதன் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றான். ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மார்க்க விவகாரங்களிலும் மனிதன் சோதனையில் மாட்டிக்கொள்கின்றான். அந்த சோதனையும் கூட மனிதன் நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்காகவே. நபிமார்கள் அத்தகைய சோதனைகளில் அதிகமாக கடந்து செல்கின்றார்கள். உலகியல் விஷயங்களில் மனிதன் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றான் என்றால் காரணம், அவன் ஒரு உலகியல்வாதியின் யோசனையை கை கொள்கின்றான். ஒரு மோமீன் என்ற வாதம் செய்கிறான், ஆனால் நமக்காக வழிகாட்டல் குர்ஆனில் உள்ளது, அந்த கட்டளையின்படி அமல் செய்ய முயற்சி செய்வதில்லை. இதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருகிறது. இதனால் சோதனைகள் ஏற்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகின்றார்கள், எவர் தனது உணர்ச்சிகளை பின்பற்றுகின்றாரோ அவர் கண்டிப்பாக நஷ்டத்தையே சந்திப்பார். விஷயம் இதில் நன்றாக தெளிவாகிவிட்டது. உணர்ச்சிகளின் பின்னால் சென்று உலகியல் விவகாரங்களில் நஷ்டத்தை சந்திக்கின்றார்கள். சில வேளை இதனால் பீடிக்கப்படுகின்றார்கள். இதற்கு எதிரில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒளி என்பவர் நான் கூறுவது போன்று செல்கின்றார், பணி செய்கின்றார். அவர் மாய்ந்து போனவராவார். எவரிடம் இந்த மாய்ந்து போன நிலை குறைவாக உள்ளதோ அந்த அளவுக்கு இறைவனை விட்டு அவர் தூர விலகிவிடுகின்றார். இறைவன் கூறியது போன்று அர்ப்பணிப்பு இருக்கும் என்றால் அவரது ஈமான் மதிப்பிட முடியாததாகும். அவருக்கு ஆதரவாக இறைவன் கூறுகின்றான், மன் ஆதலி வலியன் ஃபகத்து அதன் தஹிபில் ஹர்ப், எவர் எனது வலிக்கு எதிராக நிற்பாரோ அவர் என்னை எதிர்த்து நிற்பவராக இருக்கிறார். பாருங்கள், அத்தகையோருக்கு நன்மையான விஷயங்களில் இது ஏற்படும் என்றால் அல்லாஹ் தனது வலியுடன் உதவிக்கு வருகின்றான். அவரது எதிரியை தோல்வியடைய செய்கின்றான். பாருங்கள், ஒரு இறைச்சம் உள்ளவரின் மகிமை எவ்வளவு உயர்ந்தது, அவர் பெற்றது எவ்வளவு உயர்ந்தது, அவரது நெருக்கம் இறைவனிடம் எத்தகையது என்றால் அவருக்கு துன்பம் தருவது இறைவனுக்கு துன்பம் தருவதாகும். இறைவன் அவருக்கு எந்த அளவுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்கின்றான், பிறகு நமக்கு பணிவு எளிமையான வாழ்வு வாழ்வது குறித்து போதித்தவாறு என்னார் கூறுகின்றார்கள், தக்வா உள்ளவருக்கு நிபந்தனையாவது அவர் எளிமையான வாழ்வு வாழ வேண்டும். இது தக்வாவின் ஒரு கிளையாகும். இதன் மூலம் நாம் அனுமதியற்ற கோபத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். பெரும்பெரும் இறை ஞானிகள் மற்றும் சித்தீக்களினுடைய மிகவும் கடைசியான கட்டம் கோபத்திலிருந்து தப்புவதாகும். தற்பெருமையும் சூழ்ச்சியும் கோபத்தினால் உருவாகின்றன. அதுபோன்று கோபம் அவற்றின் விளைவாகவும் உருவாகிறது. மனிதன் தமது நஃப்சிற்கு மற்றவரை விட முன்னுரிமை வழங்கும் போது கோபம் உருவாகிறது. எனது ஜமாத்தினர் ஒருவர் மற்றவரை பெரியவராகவோ சிறியவராகவோ கருதுவதை நான் விரும்புவதில்லை, அல்லது ஒருவர் மற்றவரை தாழ்த்தும் அளவுக்கு துச்சமாக பார்ப்பதையும் விரும்பவில்லை. சூழ்ச்சி செய்தல் அல்லது அலட்சியமாக பார்த்தல் ஆகியவற்றை நான் விரும்பவில்லை. உங்களில் எவர் பெரியவர் எவர் சிறியவர் என்பதை இறைவனே நன்கறிவான். இது ஒருவரை இழிவுபடுத்துதலாகும். அதில் ஒருவரை அவமானப்படுத்துதல் உள்ளது. இது அதிகமாக அவரது அழிவுக்கு காரணமாக உள்ளது. சிலர் பெரியவர்களை பார்க்கும் பொழுது பெரும் மரியாதை காட்டுகின்றனர். ஆனால் பெரியவர் எவர் என்றால்
எளியவரின் பேச்சை எளிமையுடன் கேட்டு அவருக்கு மகிழ்ச்சி தருபவரே ஆவார். அவருக்கு கஷ்டம் ஏற்படும் விதத்தில் ஒருபோதும் அவர் சிடுசிடுப்பான வார்த்தைகளை கூறக்கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், வலா தனாபசு பில் அல்காபி இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான். ஒருவர் மற்றவரை தீய பெயர் சொல்லி நினைவு கூறாதீர்கள். ஈமானுக்கு பிறகு மார்க்கத்தை விட்டு உலகின் பக்கம் செல்வது பெரும் தீய காரியமாகும். ஒமல்லம் எத்து ஃபவுலாய்க அஹமது அலிமோன். எவர் தௌபா செய்யாமல் இவ்விஷயங்களை செய்து கொண்டே இருப்பாரோ அவரே அநீதி இழைப்பவராவார். கூறுகின்றார்கள், நீங்கள் எவரை பற்றியும் கெட்ட வார்த்தைகளை கூறாதீர்கள். இச்செயல் தீய கட்டுப்படாத செயல் ஆகும். எவர் ஒருவரை தீய வார்த்தையில் கூறுவாரோ அவரும் அதே நிலையை பெறாமல் மரணிக்க மாட்டார். உங்கள் சகோதரர்களை இழிவாக கருதாதீர்கள். எல்லோரும் ஒரே ஊற்றிலிருந்து நீர் அருந்துகிறீர்கள். எவர் அதிகம் அருந்தினார் என்று எவருக்கு தெரியும்? உலகியல் விதிமுறைகளின்படி எவரும் கண்ணியத்துக்குரியவரோ மகத்துவமிக்கவரோ ஆக முடியாது. அல்லாஹ்வின் பார்வையில் இறை எச்சம் உள்ளவரே பெரியவராவார். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ் யதுகாக்கும் இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர். நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில் அதிகம் கண்ணியத்திற்குரியவர் இறை எச்சம் உள்ளவரே ஆவார். நிச்சயமாக அல்லாஹ் நிரந்தரமான அறிவுள்ளவனும் எல்லாம் தெரிந்தவனும் ஆவான். அல்லாஹ்வுக்கு எல்லா உண்மை நிலைமைகளை பற்றியும் தெரியும். இவரிடம் உண்மையான தக்வா உள்ளதா, காட்டுவதற்கான தக்வா உள்ளதா என்று தெரியும். அல்லாஹ்வுக்கு தான் அதை பற்றி அறிவு இருக்கிறது எனில் ஒருவர் தன்னை ஆய்வு செய்தவாறு உண்மையான தக்வாவை அல்லாஹ் கூறியபடி தன்னிடம் உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். தக்வாவின்படி நடக்கிற ஒரு மோமியனுக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் அது அவரிடம் எப்படி வெளிப்படுகிறது என்றும் ஒரு காஃபிர் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார் என்றும் மன்னார் விளக்குகிறார்கள். இப்போது இந்த விதியை நினைவில் கொள்ளுங்கள். மோமியனுடைய பணியாவது, ஒரு நம்பிக்கையாளரின் பணியாவது, அவருக்கு ஒரு வெற்றி தரப்படும் பொழுது வெட்கப்பட்டு இறைவனை போல்கிறார். அவர் அதனை இறைவன் பக்கம் சுட்டி காட்டுகின்றார். அவன்தான் செய்தான் என்று நினைக்கிறார். இவ்வாறு காலை முன்னோக்கி வைக்கிறார். ஒவ்வொரு சோதனையிலும் உறுதியாக நின்று ஈமானை பெறுகிறார். ஒரு ஹிந்து மற்றும் ஒரு மோமின் இருவரின் வெற்றியும் ஒரு வகையில் ஒன்றாக தெரிகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு காஃபிரின் வெற்றி வழிகேட்டிற்கு வழியாக உள்ளது. ஒரு மோமியனுடைய வெற்றியால் அவருக்கு நேமத்துகளின் வாசல் திறக்கிறது. காஃபிரின் வெற்றி அவரை ஏன் வழிகேட்டில் எடுத்துச் செல்கிறது என்றால் அவர் இறைவன் பக்கம் திரும்புவதில்லை. அவர் தனது முயற்சி, அறிவுடைமை, தகுதி இவற்றை இறைவனாக்கி விடுகிறார். ஆனால் ஒரு மோமியன் இறைவன் பக்கம் திரும்பியவாறு இறைவனுடன் ஒரு புதிய அறிமுகத்தை உருவாக்குகின்றார். இவ்வாறு ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் இறைவனுடன் ஒரு புதிய தொடர்பு ஏற்படுகிறது. அவரிடம் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுகிறது. இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ். இறைவன் இறை அச்சம் உள்ளவர்களுடன் இருக்கின்றான். நினைவில் கொள்ள வேண்டும், திருக்குர்ஆனில் தக்வா என்ற சொல் பல இடங்களில் வருகிறது. அதற்கு பொருள் முந்தைய சொற்களில் கூறப்படுகிறது. இங்கு மா என்ற சொல்லுக்கு இறைவனுக்கு முன்னுரிமை தருதல், இறைவன் அவருக்கு முதன்மை வாய்ந்தவனாக இருக்கின்றான் என்பதாகும். அவர் எல்லா விதமான இழிவிலிருந்தும் அவரை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். எனது ஈமான் இதுதான். உலகில் எல்லா இழிவுகளும் அவமானங்களிலிருந்தும் தப்புவதற்கு ஒரே வழி, மனிதன் இறை அச்சம் உள்ளவனாக வாழ வேண்டும். பிறகு அவருக்கு எந்த குறைவும் இல்லை. எனவே மோமியனுடைய வெற்றிகள் அவரை மேலே எடுத்துச் செல்கின்றன. அவர் அங்கேயே நின்றுவிடுவதில்லை. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், மக்களின் நிலைமைகள் நூல்களில் காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் உலகுடன் தொடர்பு கொண்டதாக உள்ளன, அதிகம் தொடர்பு கொண்டவையாக உள்ளன. அவர்கள் துவா செய்தனர் என்றால் அது நிறைவேறியது. பிறகு
அவர்களின் நிலைமை மாறியது. எனவே துவாவின் ஒப்புக்கொள்ளப்படுதல் மற்றும் வெற்றிகளின் மீது பெருமை கொள்ளாதீர்கள். இறைவனது கருணைக்காக மதிப்பளியுங்கள். அல்லாஹ்வின் அருள்தான் உங்களது துவாவை ஒப்புக்கொண்டது. அதற்காக மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்வதற்கு பதில் அல்லாஹ்வின் அருளின் மீது பார்வையை வையுங்கள். விதிமுறை என்னவென்றால், வெற்றியின் மீது விவேகத்துடன் நடந்து கொள்வதனால் ஒரு புதிய வாழ்வு கிடைக்கிறது. அதிலிருந்து பயனடைய வேண்டும். அல்லாஹ்வின் ஞானத்தில் முன்னேற வேண்டும். வெற்றி கிடைத்தது, அல்லாஹ்விடம் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனில் அதன் மூலம் இறைவனை மேலும் கண்டறிய வேண்டும். மிக அதிகமாக பயன் தருவது இந்த இறை ஞானமே ஆகும். அது இறைவனது அருள்கள் மற்றும் உதவிகளை பற்றி சிந்திப்பதன் மூலமே கிடைக்கிறது. அல்லாஹ்வின் அருளை எவரும் நிறுத்த முடியாது கூறுகின்றார்கள். கடும் வறுமையும் மனிதனை கஷ்டத்தில் போட்டுவிடுகிறது. எனவே ஹதீஸில் வருகிறது, வறுமை முகத்தை மாற்றிவிடுகிறது, கருப்பாக்கிவிடுகிறது. வறுமையின் காரணத்தினால் மனிதன் சில வேளை மார்க்கத்திலிருந்தும் விலகிவிடுகிறான். கூறுகின்றார்கள், அத்தகைய மனிதனை நான் பார்த்துள்ளேன். அவர்கள் தமது வறுமையின் காரணத்தினால் நாத்திகராகி விடுகின்றனர். ஒரு மூமின் வறுமையிலும் கூட இறைவன் மீது தப்பெண்ணம் கொள்ள மாட்டார். அது தனது தவறின் விளைவு என்று கருதி கருணை மற்றும் அருளை வேண்டுகிறார். அந்த காலம் கழிந்து அவரது துவா ஒப்புக்கொள்ளப்பட்டால் பிறகு தமது செயலிழந்த நிலையில் இருந்த அந்த காலத்தையும் அவர் மறக்க மாட்டார், நினைவில் வைத்திருப்பார். அவர் அல்லாஹ்வினால் தமது பணி மேம்பட்டது என்று ஈமான் கொள்கிறார். உங்கள் பணி மேம்பட வேண்டும் என்று விரும்பினால் தக்வாவை கை கொள்ளுங்கள். மகிழ்ச்சியின் வேளையில் தக்வாவை கை கொள்பவர் அருளுக்குரியவராவார். தடுமாறி அவன் பக்கம் குனியாமல் போனவர் பேரிழந்தவராவார். அன்னார் கூறுகின்றார்கள், தக்வாவை கை கொள்பவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவிகள் கிடைக்கின்றன. தக்வாவை கை கொள்க. தக்வா என்பது தீமையிலிருந்து விலகுவதாகும். முஹ்ஸின் என்பவர் தீமையிலிருந்து விலகுபவர் மட்டுமல்ல, அவர் நன்மையையும் செய்கின்றார். மேலும் கூறுகின்றார்கள், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, நன்மைகளை நன்றாக கவனித்து செய்பவர்களாவார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகின்றார்கள். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். எனக்கு இந்த வகி மீண்டும் மீண்டும் வந்தது. இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். இது எத்தனை முறை வந்தது என்று என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. இறைவனே அறிவான், 2000 முறை வந்திருக்கலாம். இதன் நோக்கம் என்ன என்றால், ஜமாத்திற்கு தெரிய வேண்டும், இவ்விஷயத்தில் அவர்கள் ஏமாந்து விடக்கூடாது. அவர்கள் இந்த ஜமாத்தில் சேர்ந்து விட்டோம் என்று திருப்தி பட்டுவிடக்கூடாது, அல்லது நல்லெண்ணத்தில் ஈமானில் திருப்தி கொண்டு விடக்கூடாது. அல்லாஹ்வின் அண்மை கிடைப்பதற்கு உண்மையான தக்வா இருக்க வேண்டும், அத்துடன் நன்மையும் இருக்க வேண்டும். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்வ வல்லதீன முஹ்ஸினூன் என்பதன் பொருள், நிச்சயமாக தக்வாவை கை கொள்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். மேலும் அவர்கள் கருணை காட்டுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் அண்மையும் உதவியும் எப்போது கிடைக்கும் என்றால், உண்மையான தக்வாவும் அத்துடன் நற்செயல்களும் இருக்க வேண்டும். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்வ வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் மனிதனின் செயலுக்கான ஒரு நாட்குறிப்பேட்டை உருவாக்குகின்றான். மேலும் அன்னார் அது குறித்து கூறுகின்றார்கள், மனிதன் தானும் தனது நிலைமைகள் குறித்து ஒரு நாற்குறிப்பேடு வைத்திருக்க வேண்டும். நாம் நன்மையில் எந்த அளவுக்கு முன்னேறியுள்ளோம் என்று பார்க்க வேண்டும். மனிதனது நேற்றும் இன்றும் ஒரே போல் இருக்கக்கூடாது. நேற்றுக்கும் இன்றுக்கும் எந்த வித்தியாசம் உள்ளது என்று பார்க்க வேண்டும். முன்னேற்றம் இல்லை என்றால் அவர் நஷ்டத்தில் இருக்கிறார். மனிதன் இறைவனை ஏற்றவராகவும் அவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தால் அவர் வீணாக்கப்பட மாட்டார். அத்தகைய ஒருவருக்காக லட்சக்கணக்கானோரை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். உதாரணம் தருகின்றார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் அவுலியாக்களை சார்ந்தவராக இருந்தார்.
அவர் ஒரு கப்பலில் சென்று கொண்டிருந்தார். கடலில் புயல் வந்தது. கப்பல் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. ஆனால் அவரது துவாவினால் காப்பாற்றப்பட்டது. துவா செய்தபோது உனக்காகவே எல்லோரையும் காப்பாற்றினோம் என்று அவருக்கு இல்ஹாம் வந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், இவை வெறும் வாய் வார்த்தைகளை கொண்டு நடக்காது. அத்தகைய உழைப்பு, இதற்காக உழைப்பு தேவை. அன்னார் கூறுகின்றார்கள், என்னுடன் அல்லாஹ் வாக்களித்துள்ளான், இன்னி ஹாஃபிது குல்லமன் ஃபித்தார். இதற்காக நீங்களும் முதலில் தக்வாவை கை கொள்வது அவசியமாகும். எனது துவாவின் கபூலியத்திற்காக, என்னுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக அல்லாஹ் கூறினான், ஆனால் அதில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்காகவும் ஒப்புக்கொள்ளப்படும். அதற்காக தக்வா அவசியமானதாகும். அல்லாஹ் இந்த தக்வாவுடைய நோன்பை நோற்பதற்கும் ரமலானின் பிற கடமைகளை நிறைவேற்றவும் நமக்கு வாய்ப்பு தருவானாக. எல்லா வகையிலும் இது பர்க்கத்திற்குரிய ரமலானாக இருக்கட்டுமாக. முஸ்லீம்களுக்கும் மற்ற உலகத்திற்காகவும் துவா செய்யுங்கள். பாகிஸ்தானில் ஜமாத்தின் நிலைமைக்காக துவா செய்யுங்கள். கடும் கடுமை அங்கு காட்டப்படுகிறது. அல்லாஹ் அருள் புரிவானாக. இங்கு நோன்பின் கடமைகளை நிறைவேற்றி தக்வாவின்படி நடந்தவாறு கடமைகளை நிறைவேற்றுபவராக நாம் இருப்போமாக. மேலும் துவாவில் கவனம் செலுத்துவோராக இருப்போமாக. அல்லாஹ் முஸ்லீம்களின் மீது கருணை காட்டுவாராக. அவர்களின் ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவர்களுடைய மார்க் அறிஞர்களுக்கு சிந்திக்கும் திறனை வழங்குவானாக. அவர்கள் காலத்தின் இமாமை ஏற்பார்களாக. அதுபோன்று உலகில் ஒவ்வொரு நாளும் செய்திகள் வருகின்றன. தினமும் யுத்த சுவாலை மூட்டப்படுகிறது என்றும், இன்று முடிய போகிறது என்றும் செய்திகள் வருகின்றன. பெரிய சக்திகள் யுத்தத்தின் பக்கம் செல்வதாகவே தெரிகிறது. அதில் எந்த தடையும் ஏற்படுவதாக அறிகுறிகளை காணோம். எனவே அல்லாஹ் முஸ்லீம்களுக்கும் குறிப்பாக அகமதிகளுக்கும் இந்த யுத்தத்தின் தீய தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு வழங்குவானாக என்று துஆ செய்ய வேண்டும். பொதுவாக மனித இனத்தை அதன் தீய தாக்கத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போதும் கூட அல்லாஹ்விடம் இம்மக்களுக்கு சீர்திருத்தம் ஏற்பட வழி இருக்கும் என்றால் அல்லாஹ் அதனை ஏற்படுத்துவானாக. இவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்பவர்களாவார்களாக. அல்லாஹ்வை அறிந்து கொள்ளும் நிலையை அல்லாஹ் உருவாக்குவானாக. அதன் மூலம் அவர்கள் அழிவிலிருந்து தப்புவார்களாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாத்தி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادَ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَاذْكُرُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ